அகில இந்திய அளவில் புதுச்சேரி நெட்டம்பாக்கம் காவல் நிலையம் நான்காவது இடம் பிடித்திருப்பதற்கு அம்மாநில முதலமைச்சர் நாராயணசுவாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சிறந்த காவல் நிலையங்கள் பட்டியலில் புதுச்சேரி காவல் நிலையம் இடம் பிடித்தது இதுவே முதல் முறை என்றும், இந்த பெருமைகள் அனைத்தும் காவல்துறை அதிகாரிகளையே சாரும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட்டை திறக்க எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. மனுதாரர் பாத்திமா தரப்பில் மூத்த வழக்கறிஞர் வைகோ உயர்நீதிமன்றத்தில் வாதாட உள்ளார். மெரினா நொச்சிக்குப்பத்தில் மீனவர்களை அப்புறப்படுத்த எதிர்ப்பு தெரிவித்து உயர்நீதிமன்றத்தில் மீனவர்கள் தரப்பில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. மீனவர்கள் மற்றும் வணிகர்கள் முறைப்படி மனு தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள ஜனவரி 27 தேதி பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கஜா புயல் பாதிப்பை பார்வையிட பிரதமர் மோடி தமிழகம் வரவில்லை என பல்வேறு குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு வர இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. முறைப்படி தமிழ் படித்த புலவர் பிரபஞ்சன் என்று வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். பிரபஞ்சனின் நாவலில் பெண்ணியம் சற்று தூக்கலாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சமரசம் இல்லாத ஒரு படைப்பாளி பிரபஞ்சன் என்றும் வைரமுத்து புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் வரும் 24 தேதி திமுக எம்எல்ஏக்கள் எம்பிக்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செயலாளர்கள், சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், பொறுப்பாளர்கள் பங்கேற்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.